ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் பிளான் அகாடமி இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் என்னெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது டுவெல்த் எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் ஒருத்தர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜாபுக்கு வந்து ஏபிள் டு ஒர்க் அவரால் வந்து வேலை செய்ய முடியும் ஆனால் அவருக்கு வேலை இல்லை ரெடி டு ஒர்க் ஆனால் ஜாப் அவைலபிள் இல்லை வேலை செய்கிறக்க அவர் ரெடியாக இருக்காருங்க ஆனால் ஜாப் இல்லை அப்படிங்கிறவருக்கு தான் வந்து அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அன்எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஹூ இஸ் ரெடி டு ஒர்க் அப்போ ஆனால் ஜாப் வந்து நாட் அவைலபிள் இதுக்கு பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகே இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சைக்கிளிக்கிங் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா டியூரிங் ரிசஷன் ரிசஷன்னால் வந்து மந்த நிலை ஓகேங்களா ரெசஷன் அப்பையும் டிப்ரெஷன் அப்பயும் அதனுடைய ரிசஷனுடைய அதிகப்படியாக போனால் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அப்புறம் ஸ்லோ டவுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போது ஒரு எக்கனாமி ஒரு மந்த நிலையில் இருக்கிறப்போ அப்படின்னா என்ன அப்போ அந்த நேரத்தில் வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கும் பொருளாதாரத்தில் வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடியதான அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பேர் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சைக்கிளிக்கல் அம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் ரிசஷன் அண்டு டிப்ரெஷன் அந்த பீரியடில் வந்து அன்எம்ப்ளாய் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும் இதுக்கு பேர் வந்து சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கலாம் சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகே இது நேம்லேயே இருக்குது சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் ஒரு குறிப்பிட்ட சீசன் வந்து அவங்களுக்கு ஜாப் இருக்கும் குறிப்பிட்ட சீசன் வந்து அவங்க அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த கிராப்பிங் சீசனில் ஒரு குறிப்பிட்ட சீசன் மட்டும் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் மற்ற டைமில் அவங்களுக்கு ஒர்க் இருக்காது இதுக்கு பேர் தான் சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்தது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கு இன்னொரு பேர் வந்து டெம்பரவரி அன்எம் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் ஒரு ஜாபில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இன்னொரு புதுசாக ஒரு ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு இப்போ இந்த ஓல்டு ஜாப்லேருந்து ரெசைன்மெண்ட்டு புதுசாக இன்னொரு ஜாப்க்கு அவர் ஜாயின் பண்ணுறக்கு அந்த இடைப்பட்ட இன்டர்வல் அதுதான் வந்து அந்த இடைப்பட்ட கேப் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க அவருடைய ஓல்டு ஜாபுக்கும் நியூவாக அவர் ஒர்க் பண்ண போகிற ஜாபுக்கும் இடைப்பட்ட நாட்களில் அவர் சும்மா இருக்கார்ல அதுக்கு பேர் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டெம்ப்ரவரி அன்என் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன அதுக்கு இன்னொரு பேர் வந்து அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து படிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் படித்த ஜாபுக்கான வேலை இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பீடெக் இன்ஜினியரிங் போல் படிச்சிருக்காரு ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் வந்து வேறு ஏதாச்சும் அவருடைய இன்ஜினியரிங் சம்மந்தம் இல்லாத வேறு ஏதாச்சும் ஒரு ஜாப் அவர் செஞ்சாங்கன்னா இது வந்து அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது அடுத்த டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் என்னென்னா ஒரு டெக்னாலஜி வந்ததுனால நிறையா பேரை வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ ஜாப்புக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நீக்கிறாங்க அந்த என்ப்ளாய்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா அந்த நியூ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால வருது அடுத்தது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்டே இல்லை அந்த டிமாண்ட் இருந்தால் தான் வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் அந்த கம்பெனிக்காரங்க அந்த டிமாண்ட் இல்லாதனால அந்த ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணாதனால மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லோரும் போயிட்டாங்க அப்போ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன அன்எம்ப்ளாய்டாக வாங்கலாம் இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது அடுத்த லாஸ்ட் ஒன் டிஸ்கெய்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க டிஸ்கெயஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அது ஜீரோ இருக்கும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஜாப் ஒருத்தர் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தாலும் அந்த ஜாப்னோடய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது புதுசாக எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த ஜாப்னோடய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸே ஆகாது அந்த ப்ரொடக்டிவிட்டி ஜீரோலேயே இருக்கும் இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்கெயஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து டிஸ்கெய்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ஒரு நாலு பேர் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அவங்களால எட்டு யூனிட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஆனால் நியூவாக ஒருத்தர் வந்து சேர்றாரு அவர் சேர்ந்தாலுமே எட்டு ப்ராடக்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியுதுன்னா அந்த நியூவாக சேர்ந்தார்லங்க அவர் வந்து அவருக்கு மார்ஜின் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோ இதுதான் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து செவன் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்